Hello friends, welcome to my channel. January 1 and 2 day current affairs in the video la paathiruvom. Ulaga badminton championship poti vandu Switzerland la nadanchi. Idhila India va chenda PV Sindhu vandu champion a irukanga. Chess poti rabbit pirivu la vandu Koneru Hambi abindra woman vandu ulaga champion a irukanga. Idhu varaikku vandu India la nandu rabbit pirivu la vandu or men mattum dhaan ulaga champion a irundanga. Ippa vandu women liyum Koneru Hambi abindravanga vandu ulaga champion a irukanga. நாட்டின் 28வது இராணுவ தலைமை தளபதி யாருனா மனோஜ் முகுந்த் நரவனே. 27வது யாருனா விபின் ராவத். இவர் தான் இப்போ வந்து முப்படை தளபதி, முப்படைகளுடைய தளபதியாக இருக்கார். 28 விவசாயிகளுக்கு வந்து விருது வழங்க இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தும்கூரில் பிரதமர் வழங்க இருக்கார். எதுக்காகனா இயற்கை முறையில் வந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்காட்டி இவங்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க. அலஜங்கி விஸ்வநாத் இவங்க வந்து ரீசண்டாக ஹீ வாஸ் டைடு. இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்த சமூக ஆர்வலர். இவர் வந்து ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருந்தார். 2012 வந்து ராஜ்யசபாவுடைய எம்பியாக இருந்தார். ஸோ அலஜங்கி விஸ்வநாத் அப்படின்றவர் ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டோர்னியர் 228 அப்படின்ற ஒரு போர் விமானத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. யாருன்னா இவங்க வந்து ஹச்ஏஎல் அப்படின்றவங்க வந்து தயாரித்து விமானப்படைக்கு கொடுத்துருக்காங்க. சிஆர்பிஎஃப் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையுடைய டைரக்டர் ஜெனரல் வந்து ஆர்ஆர் பட்னாகர். இவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. நாட்டின் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் 4வது முறை வந்து இந்தூர் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இந்தூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது. துபாய் குளோப் சாக்கர் விருது இது வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு கொடுத்துருக்காங்க. உலக ஃபிளிட்ஸ் செஸ் போட்டி வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோவில் நடந்துச்சு. இதில் வந்து மென்ஸில் மேக்னஸ் கார்ல்சன் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அதே மாதிரி உமன்ஸில் வந்து லாக்னோ கட்ரேயானோ அப்படின்றவங்க வந்து சாம்பியனாக இருக்காங்க. இவங்க வந்து ரஷ்யாவை சேர்ந்தவங்க. ஃபான் ஃபோன் அப்படின்ற புயல் வந்து பிலிப்பைன்ஸை வந்து இப்போ அட்டாக் பண்ணியிருக்கு ரீசெண்டாக. ஷெட்யூல் 7 வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வுகள் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மத்திய பட்டியலில் வந்து எவ்வளவு துறைகள் வந்து மத்திய அரசுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு, மாநில பட்டியலில் வந்து எத்தனை துறைகள் வந்து மாநில அரசுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்ட்டும், பொதுப்பட்டியலில் வந்து எவ்வளோ துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸையும் பார்த்துக்கோங்க. ஸோ கேட்பாங்க. அடுத்ததான் வாபேக் நிறுவனம். வாபேக் நிறுவனம்ன்றது வந்து ஒரு நீர் சுத்திகரிப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனம். இவங்க வந்து பீகார் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு திட்டத்துக்கான அக்ரிமெண்ட்டு தான் போட்டிருக்காங்க. பாட்னாவில் இருக்கக்கூடிய திகா மற்றும் கங்கர்பாக் அப்படின்ற இடத்துல வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைக்க போகிறாங்க. அதுக்காக தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த வாபேக் நிறுவனத்துடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஒரு நகரம் ஒரே ஆப்ரேட்டர் அப்படின்ற திட்டத்தை வந்து தர்க்கியில் செயல்படுத்தியிருந்தாங்க. இந்தியாவில் வந்து கங்கையை சுத்தப்படுத்த ஏற்கனவே வந்து உத்தரப்பிரதேச அரசுடைய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து பீகார் அரசுடைய ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. January 2 தற்போதைய இராணுவ தலைமை தளபதி யாருன்னா எம்எம் நரவனே, அதாவது மனோஜ் முகுந்த் நரவனே. கடற்படையுடைய தலைமை தளபதி யாருன்னா கரம்வீர் சிங். விமானப்படையுடைய தலைமை தளபதி யாருன்னா ஆர்கேஎஸ் பதௌரியா. நாட்டின் முதல் முப்படை தளபதி யாருன்னா விபின் ராவத். இவர் வந்து ஏற்கனவே இராணுவ தலைமை தளபதியாக இருந்தவர். ஆர்டிகல் 245 பிரிவு 2 அது என்ன சொல்லுதுன்னா, நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டங்களை மாநிலங்கள் எதிர்க்க முடியாது அப்படின்றதான் சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. பன்றிக் காய்ச்சல் வந்து H1N1 அண்டு H2N3 அப்படின்ற வைரஸால் ஏற்படுது. ஸோ இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றிக் காய்ச்சலால் அதிகமாக இறப்பு ஏற்பட்ட மாநிலங்களில் மகாராஷ்டிரா வந்து டாப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 244 பேர் வந்து இறந்துருப்பாங்க. அவங்கார்ட் ஏவுகணை அப்படின்ற ஏவுகணையை வந்து ரஷ்யா வந்து சோதிச்சிருக்காங்க. இது வந்து ஒளியை விட 20 மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. குலசேகரபட்டினம் இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இங்கே வந்து ஏவுதளம் அமைக்க அனுமதி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ.